சொல்லுங்க சொல்லுங்க சார். நான் ஒரு குரூப்ல இருக்கேன், அந்த குரூப்ல நானும் ஒரு மெம்பர், மற்ற எல்லாருமே மெம்பர்ஸா இருக்காங்க ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக. இப்ப நான் வந்து அந்த இதுல வந்து ஏதோ ஒரு தவறு செய்யறேன் அஸ் அன் இண்டிவிஜுவல் இன் தி குரூப். அது அந்த அஸ் அன் இண்டிவிஜுவல் நான் செய்யற அந்த தவறு அந்த கர்மா அந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா என்று ஒரு கேள்வி. சிமிலர்லி ஃபேமிலியில கூட ஃபேமிலி க்வெஸ்சன். இப்ப நான் வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு மிஸ்டேக் பெரிய மிஸ்டேக் பண்றேன், என்னுடைய எனக்கு என்னோட உறவினர்கள் எல்லாருக்கும் அந்த தீவினைகள் அந்த தீய கர்மாக்கள் வந்து அவங்கள போய் பாதிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி மாஸ்டர். ஓகே பாதிக்கும், ஓகே எஃபெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு மூணு பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. ஸோ ஹஸ்பண்டு வேலை இல்லை, குடும்பத்தை காப்பாற்றணும். ஸோ போயிட்டு திருடுறதுக்கு போகிறாரு. ஸோ திருடுற டைமில் மாட்டிக்கிறாரு, மாட்டிக்கிட்டு போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் அவங்கள ரொம்ப பேசுகிறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் திருடிருக்காரு, நீங்கள் திருட்டு கொடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களும் ஸ்கூலுக்கு போனாக்கா அந்த பசங்களை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ பசங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு. ஸோ இவர் பண்ண அந்த ஹஸ்பண்ட் பண்ண ஒரு தவறுனால, அந்த ஃபாதர் பண்ண ஒரு தவறுனால ஒய்ஃபு பசங்க எல்லாருமே பாதிக்கிறாங்க இல்லையா. ஸோ இவங்க பண்ணுறது இது ஃபேமிலி கர்மால வரும், ஓகே. ஸோ கண்டிப்பாக இது பாதிப்பு இருக்கும். ஆனால் எதுக்கு இவங்க பாதிக்கணும், அந்த பசங்க எந்த தவறும் பண்ணலையே, அந்த ஒய்ஃப் எந்த தவறும் பண்ணலையே, இவங்க எதுக்கு அதை பாதிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் பாஸ்ட் லைஃப்ஸ் போகணும். இவங்க எல்லாரும் கலந்து சில பேட் கர்மா பண்ணியிருப்பாங்க, அதுக்கோசரம் அவங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு எது நடந்தாலுமே எல்லாமே ஒரு ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கும், எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட், இது ஒரு லா, இது ஒரு ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கும். நம்ம பாதிக்கப்படுறோம்னாக்கா டெஃபினட்டா அதுக்கான ஒரு ரீசன் இந்த பாஸ்ட் லைஃப்ல இருக்கும். இல்லை ஒரு சில வாட்டி அவங்க வந்து டைரக்டா ரீசனா இல்லாமல் வந்திருக்கலாம், அவங்க வந்து அந்த பசங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ரீசன் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து இந்த லெசன் கத்துக்கணும்ன்ற ஒரு கர்மா இருக்கும். எப்படி இவங்க இந்த பசங்க வந்து மத்தவங்களை அவமானப்படுத்திருப்பாங்க வேற ஜென்மத்துல. ஸோ இவங்களுக்கு அந்த அவமானம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கத்துக்கிட்டு மத்தவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்ற ஒரு லெசனை கத்துக்கிறதுக்கோசரம் இந்த ஃபேமிலியை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கர்மான்றது அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்ன லெசன் கத்துக்கிறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க கேட்ட க்வெஸ்சனுக்கு ஒரு ஒரு ஃபேமிலியில ஒரு ஆள் தப்பு பண்ணாக்கா அது அந்த குடும்பத்தையே பாதிக்கும் நேச்சுரலி. ஒரு குரூப்ல இருந்துட்டு ஒரு ஆள் தப்பு பண்ணாக்கா அந்த குரூப்பே பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்மி, அந்த ஆர்மியில அந்த ஆர்மி சீஃப் ஒரு இண்டிவிஜுவல், அந்த சீஃப் ஒரு ராங் ஸ்டெப் ஒரு ராங் டிசிஷன் எடுத்தாக்கா அது மொத்த என்டையர் ஆர்மிக்கு அஃபெக்ட் ஆகுமா? Yes. So that is also a karma for him. Because of him, everybody got affected. So he has to pay back that. So how to pay back that? He will plan to take responsibility. Okay, naan vandu, see, if you are in a position of authority, then you have to take responsibility. So over decisions, or responsibility, you have to take responsibility. You cannot just simply take decisions. So that is a great lesson to learn. So and the madhi, everything is linked to everything. So neenga vandu minute details poninginaaka it might confuse you. But in a broader picture la neenga and the law enna solludhu edukosara inda karma law irukku abindra vishayatha broader picture la purinjikittinaaka ungalku romba helpful ah irukum. So broader picture la purinjikiradhu enna naaka there is no injustice and there is no tragedy whatsoever. In the entire, in the srushtila, injustice, tragedy and vishayame kadaiyadhu. Ellame nanmaikku. Edhu nadandhalum adhu nanmaikku. Edhu nadandhalum adhu nanmaikku nu edhukku solranga. Kedudhal nadandhalum adhu paakkuradhukku enna kedudhala irukku. Aana adhu nanmaikku nu edhukku solranga naaka andha kedudhal irundhu namma enna kattukrom. Adhu kattukna adhu nanma thana. So you should always focus on the lessons to learn. That is very important. பட் இம்மிடியட்டா பார்க்கும்போது அது வந்து நமக்கு வந்து
அது தவறா தானே தோணுது மாஸ்டர். ஆமா, அதுக்கோசரம் தான் நம்ம வந்து பிசிக்கலா பார்க்க கூடாது. எது அந்த கிருஷ்ணர், கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் கொடுத்த ட்ரைனிங் அதுதான். டோன்ட் சீ இன் தி பிசிக்கல், சீ ஃப்ரம் தி ஜென்ம பரம்பரை. லிங்கிங் வித், இப்போ நம்ம ஸ்டேட் இருக்கு, கண்ட்ரி இருக்கு, வெதர் இந்த இவங்களுக்கும் கர்மா இருக்கா? இந்த லார்ஜர் கான்டெக்ஸ்ட், எஸ், தேர் இஸ் ஃபேமிலி கர்மா இருக்கு, சொசைட்டி கர்மா, குரூப் கர்மா இருக்கு, கான்சியஸ் குரூப் கர்மா இருக்கு, அதுக்கப்புறம் கண்ட்ரி கர்மா கூட இருக்கு, அதுக்கப்புறம் பிளானட் எர்த் கர்மா கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வியட்நாம்ல பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கர்மா, ஏன்னா அந்த அந்த கண்ட்ரியில பிறந்தவங்க சில லெசன்ஸ் கத்துப்பாங்க. இது வந்து ஒரு வியட்நாம்ன்றது அமெரிக்கால போய், அமெரிக்காவோட வார் போயிட்டு ஒரு வார் ஜோன்ல இருந்து வெளியே வந்த ஒரு கண்ட்ரி, ஸோ லைஃப் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் அங்க. ஸோ இன்னும் அந்த வார் ட்ராமா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த கண்ட்ரியோட கர்மா அது. அதே வந்து சுவிட்சர்லாண்ட்ல பிறந்தாக்கா அவங்க சுவிட்சர்லாந்து நெவர் வென்ட் டு வார், வேர்ல்டு வார் ஒன்லயும் போல, வேர்ல்டு வார் டூர்லயும் போல. ஸோ தெர் இஸ் நோ வார் இன் சுவிட்சர்லாண்ட், ஸோ தட் கண்ட்ரி ஹாஸ் அ டிஃபரெண்ட் கர்மா. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரில நம்ம ஒரு லைஃப் டைம் ஒரு ஒரு பிறவி எடுக்கிறோம்னாக்கா சில விஷ் கத்துக்கிற விஷயங்கள் சிலது இருக்கும். ஸோ தென் வி சூஸ் தட் கண்ட்ரி. ஸோ வி நாட் ஓன்லி சூஸ் த பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்மளோட சேலஞ்சஸ் மட்டும் இல்லை, நம்மளோட கண்ட்ரி கூட நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களோட க்வெஸ்சனுக்கு எல்லாத்துக்கும் கர்மா இருக்கு. பிளானட் எர்த்து கூட ஒரு கர்மா இருக்கு. ஸோ இந்த கொரோனா எதுக்கு வந்திருக்கு? இது பிளானட் எர்த்தோட கர்மா. இது அது எல்லாரையுமே பாதிக்குது, அது எல்லாரையும் பாதிக்குது. ஏன்னா வி ஆர் பார்ட் ஆஃப் த கலெக்டிவ். சி, ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஐ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆஸ் அ கலெக்டிவ் ஆல்சோ ஐ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் பை பர்த் வெஜிடேரியன் தானே, நான் எதுக்கு இதெல்லாம் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னாக்கா, யூ ஆர் பார்ட் ஆஃப் த சொசைட்டி, யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த கனெக்டட்னஸ் இப்போ நம்ம அந்த சோல் எவல்யூஷன்ல பார்க்கும்போது, வி ஆர் ஆல் ஒன் வே ஆர் அதர் லிங்க் வித் என்டையர் யூனிவர்ஸ் ஆர் கான்சியஸ்னஸ். இஸ் இட் மாஸ்டர்? அப்படி இருக்கும்போது த லெவல்ஸ் ஆஃப் சஃபரிங் வந்து வேரி ஆகுதா? சரி, ஒன்று நீங்க வந்து இந்த பெயின் அண்ட் சஃபரிங்கை வந்து நீங்க ஒரு புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். பெயின் இஸ் இன்னெவிட்டபிள், பெயின் இஸ் இன்னெவிட்டபிள். இந்த உலகத்துல பிறக்கிற, இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு ஜீவனுமே பெயினை கோத்ரூ பண்ணும். பிறவிலேயே டெலிவரி பெயின்ஸ்ல தான் நம்ம பிறக்கிறோம். ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லயும் பெயின் இருக்கும் தான், சேலஞ்சஸ் இருக்கும். யாருன்னா ஒருத்தர் வாழ்க்கையில எனக்கு சேலஞ்சஸே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, எல்லாருக்குமே சேலஞ்சஸ் இருக்கும், எல்லா சுச்சுவேஷன்ஸ்ல பெயின் இருக்கும். பெயின் இஸ் இன்னெவிட்டபிள், பட் சஃபரிங் இஸ் அ சாய்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, இப்ப நீங்க வந்து காய்கறி கட் பண்றீங்க, விரல் கட் ஆச்சு, விரல் கட் ஆகிறப்ப பெயின் இருக்கும், இன்னெவிட்டபிள். ஏன்னா காய்கறி கட் பண்றதுக்கு கத்துக்கிறப்ப டெஃபினட்டா விரல் கட் ஆகும், டெஃபினட்டா பெயின் வரும், வேற வழி இல்லை. யூ ஹாவ் டு கோ த்ரூ தட் ப்ராசஸ், இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஆனால் எனக்கு விரல் கட் ஆயிடுச்சு, விரல் கட் ஆயிடுச்சுன்ட்டு நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அதை பத்தியே யோசித்து யோசித்து நீங்க வந்து யார் ஃபோன் பண்ணாலும் இந்த மாதிரி விரல் கட் ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு நீங்க ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணிட்டே போனாக்கா, தென் தட் இஸ் சஃபரிங். த ஸ்டோரிஸ் அரவுண்ட் த பெயின் இஸ் சஃபரிங். பெயின் இஸ் இன்னெவிட்டபிள், பட் சஃபரிங் இஸ் அ சாய்ஸ். ஸோ இந்த உலகத்துல பிறந்தாக்கா டெஃபினட்டா பெயின் இருக்கும்ன்ட்டு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் நம்மளுக்கு. பட் இருந்தாலும் நம்ம சூஸ் பண்ணிட்டு வரோம், பிளான் பண்ணிட்டு வரோம். எதுக்கோசரம்? எவல்யூஷன், சில எக்ஸ்பீரியன்சஸ், த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ் யூ லேர்ன் லெசன்ஸ். ஸோ பெயின் இஸ் இன்னெவிட்டபிள், பட் சஃபரிங் இஸ் அ சாய்ஸ். ஸோ என்லைட்டன் மாஸ்டர்ஸ்க்கு சஃபரிங் இருக்காது, ஆனால் பெயின் இருக்கும். ஜீசஸ் கிரைஸ்ட சிலுவையில் போட்டப்போ அவருக்கு பெயின் இல்லையா? அவருக்கு பெயின் இருந்துச்சு, ஆனாலும் சிரிச்சிட்டே இருந்தாரு. ஏன்னாக்கா is no more in suffering. Pain is there, physical of pain irukku, ana atma level la clarity irukku, because he is an enlightened master. On the soul level there is perfect clarity, so there is no suffering. So Jesus never suffered. So that's what was written in the Bible. Jesus never suffered on the cross, but he went through pain, but suffering is not there. Pain for the body, pain for the body. லாஸ்ட் எனக்கு வந்து என்ன ஒரு புக், லா ஆஃப் கர்மாவுக்கு புக் சஜஸ்ட் பண்ணுங்க மாஸ்டர் ஃபார் ரீடிங். ஒரு புக்ல நிறைய புக்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு அந்த பிரசன்டேஷன்ல பவர் பாயிண்ட்ல கொடுக்குறேன் நான். ஓகே மாஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ சார்.
பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.